பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தமுக்கு நான் தருவேன் கோலம் செய்ய துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கரக தேவதாபியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிர் தினேஷ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் குரு பகவான் அதிசாரத்தை பற்றியும் ஸ்தம்பனத்தை பற்றியும் குரு பகவான் வேதையை பற்றியும் யூடியூப்பில் பதிவிடுகிறேன். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. உங்கள் நல்லாதரோட நன்றி, வணக்கம். சரி, குரு பகவானை பற்றி பேசணும்னா குருவை முதல்ல வணங்கிக்கணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வர, குரு சாசான், பரபரமை, தஷ்மை, ஸ்ரீமத் குருவே, நமோ நமக. மறைமுக கலைநூலில் வல்லோன் வானவர்கர்சன் மந்திரியாகி நரசரி கற்பக பொன்னாட்டின் கதிபனாகி நிரதனம் சிவிகை மண்ணில் நீடு போகத்தை நல்குமறியவன் குருவியால் நிறு மலர்பாதம் போற்றி போட்டு எனது குருவுக்கு சமர்ப்பணம், நன்றி. சரி, குரு அதிசாரம் அதிசாரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதிசாரமும் அதுக்கு அடுத்தபடியாக ஸ்தம்பனம், அந்த அதையும் அதையும் வந்து சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சஞ்சரித்து கொண்டே இருக்கின்றது என்பது ஜோதிட கணிதம். அவ்வாறு சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியில் இவ்வளவு நாட்கள் தான் சஞ்சாரம் செய்ய வேண்டும் என்ற வரையறை செய்யப்பட்டுள்ளது. மீறி விரைவில் சஞ்சாரம் செய்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறினால் அதிசாரம் என்பர். அப்படி இல்லாமல் மிகவும் தாமதமாக சஞ்சாரம் செய்து குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலாகவும் ஒரு ராசியில் இருந்தால் ஸ்தம்பனம் என்று ஜோதிட துறையில் கூறுவார்கள். எடுத்துக்காட்டாக, சனி பகவான் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்ளும் காலம் 2 வருடம் ஆகும். ஆனால் 2வது ஆண்டிலே ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறிவிட்டால் அல்லது கடந்துவிட்டால் அப்பொழுது சனி பகவான் அதிசாரம் பெற்றிருக்கிறது என்பர். அவ்வாறு இல்லாமல் 3 ஆண்டு காலம் வரையில் ஒரே ராசியில் சஞ்சாரம் செய்தால் அப்போது சனி பகவான் ஸ்தம்பனமாக இருக்கின்றது என்று கூறுவார்கள். ஒரு கிரகம் அதிசாரம் அடைந்தால் அக்கிரகத்திற்கு வக்கர பலம் உண்டாகும். அதுபோலவே ஒரு கிரகம் ஸ்தம்பனம் அடைந்தால் அக்கிரகத்திற்கு அதிசார பலம் உண்டாகும் என்பது சோதிட சித்தாந்தம். நன்றி நேயர்களே, அதிசாரத்தை பற்றி பயப்பட வேண்டாம், இன்னும் கணிதங்கள் இருக்கிறது, சொல்கிறேன். கிரகங்களின் வேதைகள், இது தலைப்பு கிடையாது. அதாவது வந்து அதிசாரத்தில் போனால் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஒரு கிரகத்தின் வலுவோ அல்லது பாதிப்போ அந்த ஜாதகத்தில் சந்திர பகவான் அமையும் இடத்தை பொறுத்தே அமைகிறது. இதர கிரகத்தின் சந்திரனும் இருக்கும் இடத்தை பொறுத்தே பலன் பலன்களை பாதிப்பையோ கொடுக்கின்றன. நல்ல ஸ்தானத்திலே ஒரு கிரகம் அமர்ந்திருந்து, அதாவது வந்து கேந்திரம் திரிகோணம் உச்ச வீட்டில் இருந்து சுபக்கிரகங்களால் பார்க்கப்பட்டாலும் வேதையில் இருந்தால் அதற்கு எதிர்மறை பலனே கிட்டும், அதாவது கெடுதலை கொடுக்கும். அதுபோல சத்துருவின் வீட்டிலோ நீச்ச வீட்டிலோ சத்துருவினால் பார்க்கப்பட்டோ இருக்கும்போது, கிரகங்கள் வேத நிலையில் இருக்கும்போது அவைகள் கெடுதலை உண்டு பண்ணுவதற்கு பதிலாக நன்மையே நடக்கும். சந்திர பகவான் ஆட்சி செய்யும் ஜாதகத்தை சந்திரனை லக்னமாக கொண்டு கணித்து செயல்படும் போது மேற்கூறிய விதிகளை மனதில் கொண்டு சுப பலன்களை கூற வேண்டும். சுபக்கிரகங்கள் எதிர்மறை பலன்கள் கொடுப்பதை கண்டிப்பாக மனத்தில் கொண்டு கவனமாக கூற வேண்டும். வேதையினால் சந்திரன் புதனும் சூரியனும் சனியும் ஒருவரை ஒருவர் பாதிப்பதில்லை. ராகு கேதுவிற்கு வேதையாட்சிக்கு பலன் கூறும் பொழுது, அதாவது வந்து ராகுக்கு வந்து சனி பகவான், கேதுக்கு வந்து செவ்வாய் பகவான், இவர்களின் பலாபலன்களை அனுசரித்தே பலன் கூற வேண்டும். குறிப்பு, குருவானவர் சந்திரன் இருக்கும் வீட்டில் 5, 9, 11 வீடுகளில் சஞ்சாரித்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல பலனையே கொடுப்பார். பல நேரங்களில் குருவினால் ஏற்படும் நன்மைகளை பலன்கள் கூறும் சமயம் அறிய முடிவதில்லை. அதற்கு கிரகங்களின் வேதைகளே முக்கிய காரணமாகிறது. ஆகவே இப்போ அதுக்கு விளக்கம் சொல்லிவிடுகிறேன். உன்ன குரு வந்து அதிசாரத்தில் வரவே இல்லை, குரு வந்து இன்னும் வந்து விருச்சிகத்தில் தான் இருக்கிறார். வா, அதாவது வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தைப்படி, வாசன் திருக்கணித பஞ்சாங்கத்தைப்படி 29/3/2018 அன்று தனுசுக்கு வருகிறார் குரு. அப்போ வந்து எத்தனை நாளைக்கு அங்கே இருக்கிறாரு? சாதாரண கதையில் வந்து 278 நாள், வக்கரகதியில் வந்து 123 நாள் இருக்கிறாரு. அப்போ அதே மாதிரி வந்து அங்கே வந்தால் மறுபடியும் வக்கரமாயிடுவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய 13/8/2019 வரைக்கும் குரு பகவான் வக்கரத்திலே அமர்ந்து விடுவார். ஆகவே
அதே மாதிரி வந்து தனுசு ராசியிலே குரு வரும்பொழுது தனுசு ராசிக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு இந்த 128 நாளைக்கு இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கூட வந்து சனி பகவான் இருக்கிறார், கேது பகவான் இருக்கிறார், அதில் ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ஏன்னா குரு பகவான் வந்து மூலத்திரிக்கோணம் வீட்டுக்கு வர்றார். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது சனி பகவான் கேது பகவான் இருக்கிறதுனால, அதாவது வந்து அப்புறம் வக்கரம் ஆகிறதுனால அவர் வக்கர கிரகங்கள் உச்ச பலனை கொடுக்கும் என்பது விதி. தனுசு ராசிக்காரர்களே பயப்பட வேண்டாம் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து மகர ராசிக்கு 12 இடத்துல வந்து குரு வருவது கொஞ்சம் வேதை தான், இல்லை என்று சொல்லுவதற்கு இல்லை. அதற்காக வந்து அவர் வக்கரமாகி விடும் பொழுது அந்த சோதனை எதுவும் உங்களை பாதிக்காது. வக்கரத்தையும் சேர்த்து, அதாவது வந்து ஸ்தம்பனத்தையும், வக்கரம் அதாவது வந்து இந்த அதிசாரம் ஸ்தம்பனம் இதையும் பற்றி பேசியுள்ளேன். அதுக்காக நீங்கள் பயப்பட வேணுங்கிற அவசியமே கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த குருவினுடைய அமைப்பை பொறுத்தளவு அடுத்தபடியாக கும்பராசிக்கு 11 இடத்தில் வந்தாலும் வக்கரமாகிறார். பெரிய வந்து முதலீடு போட்டு ஏதாச்சும் வந்து பார்த்து பண்ணுங்க. அதே வந்து குரு வந்து அதிசாரம் வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த வேதையினுடைய அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வக்கரமாகும் போது அது சரியாகிவிடும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. மீனராசியினுடைய அமைப்புக்கு வந்து எடுத்து வச்சு பேசும்போது 10 இடத்துக்கு பேச்சு ஆகிறார். 10 இடத்துக்கு பேச்சு ஆனால் வக்கரமானாலும் நல்ல பலன், சுபக்கிரங்கள் வக்கர பலன் ஆனால் ராஜ்யத்தை கொடுக்கும் என்பது விதி. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி வந்து மேசராசிக்கு வந்து வேதையே கிடையாது. மேசராசிக்கு வந்து 9 இடத்துல இருந்தாலும் மறுபடியும் வந்து வக்கரமாகிறதுனால ராகு பகவானுடைய பலம் இருக்கின்ற காரணத்தினால் மேசராசிக்காருக்கு எடுத்த கதியும் தொட்ட கதியும் எல்லாமே நன்மையே. அதே மாதிரி வந்து ரிஷபராசிக்கு வந்து 8 இடத்துக்கு குரு போகிறார். ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு 8 இடத்துக்கு போனால் வக்கரமாகும் பொழுது மறுபடியும் அவருக்கு வந்து எல்லா பிரச்சனையும் சரியாகிவிடும். ரிஷபராசிக்காரர்களும் பயப்பட வேணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வந்து மிதுன ராசிக்காரருக்கு இந்த குரு அதிசாரம் போகிறதுனால அப்படி ஒன்று வீக் பண்ணுற அளவுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. மிதுன ராசி பொறுத்தளவு 3 பாவக்கிரகம் இருந்தால் தான் குருவினால் கெடுதல் வரும். 3 பாவக்கிரகமே கிடையாது, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து வேதையை வச்சு சொல்கிறது. அதனால் வந்து மிதுன ராசிக்காரர் தொட்டதெல்லாம் பொண்ணாகும், தொட்டதெல்லாம் இதாகவும் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து கடகராசிக்காரருக்கு 6 இடத்துல வந்து குரு வர்றதுனால அது வந்து வேதை தான். இருந்தாலும் அந்த வேதையினுடைய அமைப்பு படி அவர் வக்கரமாகிவிட்டால் அந்த தோஷங்கள் நீங்கிவிடும். இருந்தாலும் கடகராசிக்காரனுடைய ஒரு அமைப்புக்கு வந்து 6 இடத்துல சனி பகவான் கேது பகவான் குடி கொண்டிருக்கின்ற காரணத்தில் கடகராசிக்காரர் தொட்டம் தொடங்கும் வெச்சது விளங்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சிம்மராசிக்காரருக்கு சொல்லவே வேண்டியதில்லை. சிம்மராசிக்காரருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு கொடுப்பார் குரு பகவான். ஏன்னா அவர் வந்து அஷ்டமதிபதியாக இருந்து அவர் 5 இடத்துல இருந்து வக்கரமாகிறார். வேதையினுடைய அமைப்பு பிரகாரம் எடுத்து வைத்து பார்க்கும் பொழுது அந்த அமைப்பிலே கொஞ்சம் சின்ன தொந்தரவை கொடுத்துருவார். இருந்தாலும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கன்னிராசிக்காரருக்கு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா கன்னிராசிக்காரருக்கு அதே மாதிரி வந்து அது வந்து வேதையினால் பாதிப்புங்கிறது குறைவு. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. அவர் வக்கரமாகும் போது உங்களுக்கு கன்னிராசிக்காரருக்கு நல்ல பலனை தர வேண்டிய ஒரு அமைப்புக்கு வந்து விடுவார். வக்கரமாக இருக்கும்போது குரு பகவான் சுபக்கிரங்கள் வக்கரமானால் ராஜ்யத்தை தரும் என்பது ஜோதிட விதி. அந்த மாதிரி சொல்ல வேண்டியிருக்கிறதுனால குரு பகவான் வக்கரமாக வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பணவர செலவு இதெல்லாம் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, துளாராசிக்கு எடுத்துக்கொள்வோம். துளாராசிக்கு வரும்போது அதே மாதிரி வந்து வேதை இல்லாத அமைப்பில் தான் அவர் வக்கரமாகிறார், 3 வீட்டுக்கு போகிறார். அதனால் துளாராசிக்காரருக்கு வந்து யோகமே யோகம். அதே மாதிரி வந்து விருச்சிக ராசிக்காரருக்கு, விருச்சிக ராசிக்காரருக்கு எடுத்துக்கிட்டால் 12 இடத்துல இருந்தால் தான் வேதை. குரு பகவான் போகும்பொழுது 12 இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுனால் தான் வேதை. அதனால் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. விருச்சிக ராசிக்காரருக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரருக்கு ஜென்ம ராசிக்கு வர்றார், அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. அது வந்து நல்ல வீட்டுக்கு வர்றதுனால ஒன்றும் பயப்பட வேண்டிய ஒரு இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி மகர ராசிக்கு வந்து அந்த அமைப்பு பிரகாரம் எடுத்து வைத்து பார்க்கிற பொழுது அவர் 12 இடத்துக்கே வந்தாலும் வக்கரமாகும் பொழுது அந்த பிரச்சனைகள் சரியாக விடும். அதாவது வந்து எல்லா வருஷத்தை விட மகராசிக்காரருக்கு இந்த வருஷம் கொட்டு கொட்டுன்னு கொட்டு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அதாவது வந்து குரு பகவான் 12 இடத்து அதிபதி ஆட்சி பலம் பெற்று, அதே மாதிரி வந்து சனி பகவான் குரு பகவான் கேது பகவான் 3 பேர் ஒன்று சேர்ந்து 12 இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுப செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். நகை இல்லாதவங்க கூட நகை வாங்குவாங்க மகர ராசிக்கார், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி கும்பராசிக்கு வந்து 11 வருது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கும்பராசிக்காரருக்கு கொஞ்சம் முதலீடு ஆரம்பத்தில் பார்த்து தான் போடணும். அந்த வக்கர நிவர்த்தி முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் நீங்கள் நல்ல ஒரு இதை வந்து எதிர்பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. அதே மாதிரி வந்து மீனராசிக்காரருக்கு வந்து 10 இடத்துல வக்கர 10 இடத்துக்கு வந்தாலும் அந்த 10 இடத்துக்கு வந்தாலும் வேதை ஸ்தானத்தில் வர்றதில்லை. அதனால் மீனராசிக்காரர் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆகவே உங்களுக்கு வந்து இந்த வேதை ஸ்தம்பனம் குருவனுடைய ஒரு வக்ரம் இதெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சில ஜோதிட சுருதிகள் சொல்கின்றன,
குரு வந்து நல்ல வயதுக்கு வருது, அது தனுசுக்கு வந்து வருது. 12 வருடத்துக்கு ஒரு முறை வந்து குரு வந்து எட்டி பார்க்கிறார், ஒன்றும் தவறு கிடையாது. அந்த எட்டி பார்க்கின்ற காரணத்தினாலே குரு பகவான் நல்ல இடத்துக்கு வருகின்ற நாள் நாடு சுபிட்சம் பெறும். அதே மாதிரி கெட்டவர்கள் யாராக இருந்தாலும், இந்த கலிகாலத்தில் அது யாராக இருந்தாலுமே சரி, அவர்கள் கண்டிப்பாக மாட்டுவார்கள். நம்ம அவங்களையும் பேர சொல்லக்கூடாது. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு அதாவது ஒரு சாமியாராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு போராத காலமாக வரும். ஏன்னா நீதி கிரகத்தோட சனி பகவான் சேர்றார். அதே மாதிரி வந்து காலபுருஷனுக்கு 10-11 கூடிய சனி பகவானோட சேர்றார். அதே மாதிரி வந்து குருவும் சனியும் ஒன்று சேர்றது வந்து குற்றம் என்றும் சொல்ல முடியாது. நீதியை அதிகமாக வழங்கி விடுவார். இந்த தனுசுல இருக்கிறதுக்குள்ள நீதி யார் யார் என்னென்ன போவாங்க, எப்படி எப்படி பண்ணுவாங்க, எப்படி கேவலமாக அப்படிங்கிறது வந்து தெரியும் உங்களுக்கு. அது யார் என்று கோடிட்டு காட்ட முடியாது. இருந்தாலும் நீங்கள் அனைவரும் இந்த குருவினுடைய அதிசாரத்தால் அனைவரும் நற்பலனை பெறுமாறு, 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ அந்த குருபகவானை வணங்கி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதாவது வந்து அடுத்த வீடியோ இன்னும் சிறப்பான வீடியோ ஒன்று போடப்போகிறேன். அடுத்த வீடியோ எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருங்கள். போடுகிறேன். நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர், வணக்கம்.